டிசைன் கிளாஸ், தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா சீனாவிலிருந்து 350 மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75 மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். June 14-17 வரை சென்னை வர்த்தக மையத்தில் அனுமதி இலவசம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடாதது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். வரும் 2026 அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை. சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல. இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது இயலாமையே காட்டுகிறது. அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான போர். பாமகவினருக்கு கட்சி நிறுவனர் ராமதாஸ் கடிதம். குஜராத் முதலமைச்சராக இருந்தபோதே அரசியல் சாசனத்தை ஊர்வலமாக எடுத்துச் சென்றவர் பிரதமர். அரசியல் சாசனத்துக்கு தலைவணங்க வைத்ததாக முதலமைச்சர் கூறியதற்கு அண்ணாமலை பதில். டெல்லி மக்களை வாட்டி வதைக்கும் குடிநீர் பிரச்சினை, மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் வலியுறுத்தல். அமர்நாத் யாத்திரைக்கு தயாராகும் ஜம்மு காஷ்மீர், பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் ஒரு கருப்பு பெட்டி என ராகுல் காந்தி விமர்சனம். எலான் மஸ்கின் கருத்துக்கு ஆதரவாக சமூக வலைதளத்தில் பதிவு. கன்னட நடிகர் தர்ஷனுக்கு மேலும் 5 காவல் நீட்டிப்பு. கொலை வழக்கில் விசாரணை நடத்த ஏதுவாக நீதிமன்றம் உத்தரவு. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா சீனாவிலிருந்து 350 மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75 மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். June 14-17 வரை சென்னை வர்த்தக மையத்தில் அனுமதி இலவசம்.